கேள்வி கேட்கணுமா? இல்லை இல்லை, இல்லை இதை பார்த்தோடனே எனக்கு அந்த ரமணருடைய இன்சிடென்ட் ஒன்று ஷேர் பண்ணிடணும்னு. அதாவது நாராயண குரு, கேரளாவில் நாராயண குருன்றவர் ரொம்ப அவர் பெரிய ஞான பாதையில் இருந்தவர். அவர் ஒரு ஞான குரு, நாராயண குருன்றவர் ரொம்ப அந்தான ஞான பாதையிலேயே இருந்து பெரிய சிஷ்ய கோடிகள்லாம் உள்ளவர். அவர் ஒரு தடவை ரமணர் இருந்தப்போ விசிட் பண்ணாராம். விசிட் பண்ணி அவர் பாட்டுக்கு, அவர் பெரிய, அவரும் ஒரு பெரிய குரு இல்லையா, அவர் பாட்டுக்கு உட்காந்துன்னு ஒரு மரத்துக்கீழே உட்காந்து ஆசிரமத்திலேயே தியானம் பண்ணியிருந்தாராம். அந்த சாப்பாடு டைம் வந்துதான். அப்போ ரமணர் எங்கேயோ உட்காந்துருந்தவர் அப்படியே வந்துட்டு மலையாளத்திலே கேட்டாராம், ஊனு கழிச்சோ, சாப்பிட்லாமான்ற மாதிரி கேட்டாராம். ஆ, சாப்பிட்லாமே அப்படின்னு வந்தாராம். சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாம் முடிச்சுட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டாராம் ரமணர். உடனே சுற்றி இருக்கிறவா ஒரு மாதிரி, இன்னும் ஒரு ஃபார்மாலிட்டி கூட இல்லாமன்ற மாதிரி அவ வார்த்தையாக சொல்லலை. அப்போ அவர் சொன்னாராம், இந்த ஞானம் இவ்வளோ தழும்புற ஒரு ஜீவனை என் நான் கண்ணால் பார்த்ததே பெரிய விஷயம் அப்படின்ட்டு போயிட்டான் நாராயணகர். குழந்தை மாதிரி, எப்படி குழந்தை, அதுக்கு அழகாக உதாரணமாகவே சொல்கிறாவா, எப்படி ஒரு குழந்தைய நேராக வீட்டுக்கு விருந்தாளிகள் வந்தவுடனே வேக வேகமாக பேசிட்டு அவா இதற்கே ப்ரோட்டோகால்லாம் ஒன்றும் மெயின்டைன் பண்ணாது, அதுக்கு பாட்டுக்கு விளையாடப்படும் அப்படின்னா அவள் வந்திருக்கிறதே அதுக்கு சந்தோஷம். அது ஒன்றும் ஃபார்மாலிட்டிலாம் பார்க்காதுன்ற மாதிரி இது ஞானியோட ஒரு பெரிய நிலை அப்படின்னு நாராயண குரு அக்னாலஜ் பண்ணிட்டு போனாராம். இது இது எனக்கு எப்போ வருமோ அப்படின்ற மாதிரி போயிட்டாராம். அந்த மாதிரி இந்த விவேகத்தை ரொம்ப அழகாக எடுத்திருக்கான். அவள் வந்து அஞ்சு நடுங்குறா, இவ புத்தி பார்வையால அந்த மாதிரிலாம் ஒரு மாதிரி வந்து வேதத்தை கற்பிச்சு ஜட்ஜ்மெண்ட்டை பாஸ் பண்ணிட்டு இருக்கான்றதே அவளால் தாழ முடியல. புரியுதுங்களா? பெரிய விவேகத்தினோட உச்சியில் இருக்கிற பொருள், நீ இப்படிலாம் பண்ணாத அப்படின்னு சொல்லி அவ ஷீஸ் காஷனிங். ஆனால் இறைவன் வந்து அவருடைய முழு அந்த விவேகமோ வைராக்கியமோ ஞானமோ அதை வந்து ஒரு மனிதனாக, மனித கூட்டுக்குள்ளேந்து ஒரு தன்னுடைய அம்சமாக தானே அவதார புருஷராக வந்திருக்கிறவர் எப்படி வெளிப்படுத்துகிறார், இதை சாதாரண மனுஷனும் எப்படி அவனே கொண்டு வந்துக்கலான்றதுக்கு தான் இப்போ நம்ம எடுக்கிறோம். இப்போ பகவான் காலத்தில் கூட பகவானுடைய அந்த கோலமோ என்னமோ, அந்த துறவு கோலமோ என்னமோ நம்மளை வந்து பேசிக்கலாகவே டிஸ்டன்ஸ் பண்ணி வச்சிருது. இப்போ வந்து அதே சாரம்தான், சகஜமாக எல்லா கேள்விகளையும் கேட்கும்படியாக ஏன் பேச வைக்கிறது? புரியுதா? இங்கே பேச வைத்து கொண்டிருக்கின்றதா இல்லையா? எல்லாத்துக்கும் பதில் கிடைக்கிறதா இல்லையா? அந்த உணர்ச்சி என்ன, இந்த உணர்ச்சி என்ன, இது ஏன் என்னமா மாறுறது, இது ஏன் இப்படி ஜட்ஜ் பண்ணுறது, இந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கெல்லாம் உண்மையான இருப்பு இருக்கா, அது எங்கேருந்து வருது, எங்கே போகிறது, எல்லாத்தினுடைய ஆரம்பம் என்ன, முடிவன், இதெல்லாம் அந்த அந்த கோலத்துக்கு கேட்கறதுக்கு கூட அஞ்சு தர் கரெக்டா? எங்கேயாவது கேட்டு பதில் தெரிஞ்சு நம்ம ஏதானும் காணாமல் போயிடுவோமோன்னு பயம். புரியுதுங்களா? உயிர் காணாமல் போயிடுமோ, உடம்பு காணாமல் போயிடுமோ இல்லையா? ஏன்னா அந்த துறவு கோலம்ன்றது வந்து அப்படி பயமுறுத்துச்சு. இல்லை, இது வந்து சகஜம் அப்படின்றது தான் அந்த விஞ்ஞானம். அந்த விஞ்ஞானத்தினால நம்ம இதெல்லாம் எடுத்து சொல்லிட்டு இருக்கோம். என்ன நம்ம பண்ணக்கூடியது, உணரக்கூடியது, பண்ண வேண்டியதே என்ன, நாராயணபுரம் மாதிரி தான். ஒப்புவி, நீ ஒன்றுமே பண்ண வேணாம், அவர் பார்த்து பாரு. அதான் ஒப்புவிக்க ஏன் முடியலன்னா அங்கே வந்து ஏன் ஒப்புவிக்க முடியலன்னா புத்தி திமுறுது. புத்தியினுடைய ஜட்ஜ்மெண்ட்ஸை வந்து உங்களுடைய நான்பாவம் வந்து நீ உன்னை விட்டு கொடுக்காதே என்னது, நீ உன்னை விட்டுடாத, நீ கரைஞ்சி போயிடுவே, காணாமல் போயிடுவே. சில பேருக்கு ஆர்கியூமெண்ட்டில் பிடிச்சிக்கிட்டே இருப்பாங்கல்ல, உட்காருவாங்களே தவிர பட்டிமன்றத்தில் உட்காருவாங்க, சைலண்டாக உட்காருவாங்களே, ஏன்னா டைம் அது இதுன்னு அவகாசம் நல்லா உட்காருவாங்களே தவிர அடிபட்ட மாதிரி இருக்கும்ல. ஒவ்வொரு ஆர்கியூமெண்ட்டுமே ஈகோ தானங்க பேசுது. ஆர்கியூமெண்ட்டுக்கு என்னங்க இடம் இருக்கு இங்கே? ஃபஸ்ட்டு இருக்கிறது அச்சலம், மௌனம், உணர்வு வெளிப்படும் தன்மைனா அங்கே என்னங்க பேச்சு இருக்கு? ஸோ பேச்சை கடந்த விஷயங்கள். ஸோ அதுக்கு வரணும்னா இல்லை, அது ஒப்படைக்கலை, ஒப்படைக்கலைன்னா என்னன்னு பாருங்க, ஒப்படைக்காதவர் யாருன்னு பாருங்க, திருப்பி திருப்பி விதவிதமாக பாருங்க, எது வந்து திமிருது, எது வந்து இதை நம்ப மாட்டேன்றது.
ஏதோ ஒரு டைமென்ஷனா இருக்கிற அந்த ஓட்டம் தானே, உணர்ச்சி ஓட்டம் தானே வந்து அக்செப்ட் பண்ண மாட்டேன். நீங்க அக்செப்ட் பண்றீங்க, அக்செப்ட் பண்ணல, தூக்கம் உங்களை ஆட்கொள்ளுதா இல்லையா? உங்க அக்செப்டன்ஸுக்கு அவெயிட் பண்ணுது, வா 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 நீ லாஜிக்கலா கன்வின்ஸ் பண்ணிக்கோ நீ எல்லாம் போகிற அப்படின்னு உங்களை ஏதானும் கன்விக்ஷனுக்கு ஏதானும் சொல்லுதா? கன்வின்ஸ் பண்ணிக்கோ, கன்வின்ஸ் பண்ணிக்கணும். போன உணர்ச்சி தான் சொல்லிச்சா, அதுதான் ஏதானும் உறுதிப்படுத்திட்டு போச்சா? அடுத்த உணர்ச்சி வரப்போதான் போகுது, அடுத்த எண்ணம் வர்றதோ, அது ஏதானும் உங்களுக்கு உத்தரவாதம் கொடுத்துட்டு போகுதா? நான் உங்க கூட வாழ்வாங்க வாழறேன் அப்படின்னு இப்படிலாம் இந்த வாயால பேசினாலும் சரி, மனத்தால நினைச்சாலும் சரி, ஒட்டு மொத்தமா இவங்க யாரையுமே காணமே. ஆழ்ந்த உறக்கத்துல இப்பவே காணுமே, போன எண்ணத்தை இப்ப காணுமே, போன உணர்ச்சி இப்ப காணுமே, எல்லாம் இவைகளோட கற்பனையா தானே அடுத்த பௌதிக காலம் கூட இருக்கு, கரெக்டா? அதுல ராமசாமி வாழ்பவராக நினைத்து கொள்வதும் இருந்து கொண்டு இருக்கின்றோம். இவைகளெல்லாம் வச்சு ஒரு பில்டிங் எப்படி கட்டலாம்? நம்மளா இடிக்கிறது நல்லது. நான பன்முனை தாக்குதல் குரு பண்ணுவார், நீங்க தலையோட வந்தீங்கன்னா முண்டமாக்கி அனுப்புவார், நான தூக்கிடுவார். ஆக்சுவலா ஆனந்தம் தெரியல. ட்ரெயின் எல்லாத்தையும் எடுத்துட்டு போறது, உங்க லக்கேஜை மொத்தம் நீங்க உங்க தலைதான் வச்சுக்கணும்னு பாக்குறீங்க. ஏன்னா உங்களுக்கு நம்பிக்கை இல்லை. பேர் இயக்கத்துல நீங்க வந்து உட்கார்ந்துகிட்டு இருக்கீங்க, உங்க உடம்பையே அது தாங்கிட்டு இருக்கு. உங்க தலையில தனியா ஒரு பைய தூக்கிட்டு வச்சுட்டு இருக்க வேண்டாம். அதுதான் உங்களுடைய கருத்துக்கள், உங்களுடைய அறிதல், உங்களுடைய தெரிதல், உங்களுடைய புரிதல் எல்லாம் நிறைய பிரைவசி, எல்லா பிரைவசியும் போகணுங்க, டிரான்ஸ்பரன்சி வரணுங்க. அதுதான் சத்தகுணம், அதுதான் நெகிழணும், கொழையணும், அன்புனுடைய அதெல்லாம் இது.